Welcome to Santhas Cookspot. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா என்னோட கைப்பக்குவத்துல செஞ்ச சிக்கன் பிரியாணி. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போவோம். என்னென்ன பொருட்கள் தேவையானதுன்னு பார்க்கலாம். கல்பாசி, பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, கடலெண்ணெய் 300 கிராம், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி 4 தக்காளி வட்ட வட்டமாக வெட்டி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் 1/4 கிலோ போல், பெரிய வெங்காயமும் 1/4 கிலோ, மல்லித்தூள் இது வீட்லேயே அரைச்சது, கரம் மசாலா இது வீட்டில் அரைச்சது, நெய் ஹோம்மேட் நெய் தான் இதுவும், ஒரு எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழம் சாறு ஒன்று எடுத்து வச்சுருக்கு, மல்லி, பச்சை மிளகாய், புதினா, இது அரைச்ச மிளகாய் விழுது இது வீட்லேயே அரைச்சது, கழுவி மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன், 1 கிலோ ஜீரக சம்பா அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன், பாத்திரம் வச்சுருக்கு, எண்ணெய் ஊற்றுறோம், 300 ml எண்ணெய் இதுக்கு தேவை, போதுமானதாக இருக்கும், கூட 100 கிராம் நெய் போடுறோம். கொழுப்போட சிக்கன் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இப்போ மசாலா பொருட்கள் சேர்த்துக்குவோம் வாசனைக்கு. பொரிஞ்சு வர வரைக்கும் விடுவோம், செகண்ட்ஸ் தான் பொரிஞ்சிடும். இப்போவே நம்ம சிக்கன் சேர்த்துக்கிறோம். எப்போவுமே நம்ம வந்து சிக்கனை வந்து கடைசியில் தான் சேர்த்துவோம். நான் வந்து சிக்கனை முதலே சேர்த்துருவேன். அந்த எண்ணெயிலேயே சிக்கன் வேகணும். நீங்க இது செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். அந்த சிக்கன்ல இருந்து தண்ணி வரும். நான் எப்பவுமே சொல்றதுதான், சிக்கன் வந்து அந்த தண்ணி வெளியே வர்ற வரைக்கும் குக் பண்ணணும் நம்ம. அப்போ அந்த கவுச்ச வாடை இருக்காது. அந்த சிக்கன் தண்ணிலேயே வேகும்போது ருசி நல்லா இருக்கும். பிரட்டி பிரட்டி விடுங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் சிக்கன் வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்னென்ன பொருள் சேர்த்துலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. 5 நிமிஷம் வேக டைம் கொடுத்து முடிச்சுது. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துறோம். சிக்கன் பீஸ் வந்து ஒவ்வொன்றும் 100 கிராம் பக்கம் இருக்கும், 50 கிராமுக்கு மேலே தான் இருக்கும் ஒவ்வொரு பீஸும். பிரியாணிக்குன்னு சொல்லி வெட்டி வாங்குங்க, அதுதான் நல்லாயிருக்கும். வெங்காயமும் சின்ன வெங்காயமும் பெருசும் இப்போ தான் சேர்த்துறோம். நீங்கள் தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மசாலாவில் வேக வச்சு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றும்போது இருக்கிற டைம் ரொம்ப எடுக்கும் சிக்கன் வேகிறதுக்கு. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே கரைஞ்சிரும். நான் சொல்கிற மாதிரி டைமிங்லேயே நீங்கள் குக் பண்ணி பண்ணிங்கன்னா சூப்பராக வரும் பிரியாணி. அதில் வந்து கரம் மசாலா, மல்லித்தூள் சேர்த்தாச்சு. அப்புறம் நான் 5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 கிலோவுக்கு 5 டம்ளர் அரிசி வருது. அதே அளவு பேஸ்ட் போடுது, 5 ஸ்பூன் போடும். கரம் மசாலா வந்து 3 சேர்த்துருக்கேன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த மல்லித்தூளில் பார்த்தீங்கன்னா மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கேன். 2 ஸ்பூன் தான் போடுது மிளகாய் விழுது. இதுவும் அரைச்சது தான் வீட்டில். நல்லெண்ணெய் ஊற்றி பரட்டி வச்சுருக்கேன். இது 15 நாளைக்கு வரும். ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் நான் இதைய. எல்லாம் ஒவ்வொன்றா அடுத்தடுத்து போட்டே வரோம். எதையுமே வந்து
எண்ணெயில் பொறிக்கவே கிடையாது நம்ம, பார்த்திங்களா, எப்பவும் போல் இருக்காது. இப்போ மல்லியும் சேர்த்துட்டோம், புதினாவும் சேர்த்துட்டோம், நல்லா பிரட்டி விடுங்க, அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். புதினா மல்லியிலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். இது தக்காளி இன்னும் சேர்த்துல, பழுத்த பச்சை மிளகாய் தான் இருக்குது அது கூட, நான் தக்காளி இன்னும் போ சேர்த்துல. அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, பச்சை மிளகாய் சூடு, பழுத்த பச்சை மிளகானா நம்மளுக்கு சூடு பிடிக்காதும்பாங்க. நான் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன். பழுத்த பச்சை மிளகாய் வந்து எல்லாம் வேண்டாம் வைப்பாங்க, நான் பழுத்த பச்சை மிளகாய் தான் சமையலுக்கு அதிகமாக சேர்த்துக்குவேன். இப்போ நல்லா தள்ளி விட்டுட்டு அந்த வெட்டி வச்ச தக்காளியை உள்ளே போடுங்க. அப்புறம் அந்த சிக்கன் எல்லாம் எடுத்து மேலே கொட்டிடுங்க. எல்லாத்தையும் எடுத்து கொட்டிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுறணும். பயந்துக்கவே வேண்டாம், அது அப்படியே தண்ணி விட்டு பிரிஞ்சு கரைஞ்சிடும் தக்காளி. உப்பு வந்து என்னோட கைப்பிடி அளவு போட்டிருக்கேன், 1 கிலோ அரிசி 1 கிலோ சிக்கன். என்னோட கைப்பிடி அளவு எனக்கு சரியாக இருக்கும், மறுபடியும் உப்பு சேர்த்த மாட்டேன். இந்த 1 கைப்பிடி அளவு உப்பே சரியாக இருக்கும். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் கழித்து தான் எடுக்கிறேன். தக்காளியெல்லாம் குக் ஆகிருக்கும், கரைஞ்சிரும். இங்கே கடைசியாக பிரியாணியில் பார்க்கும்போது பாருங்கள், ஒரு தக்காளி கூட இருக்காது. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே கரைஞ்சிருக்கும், புதினா மட்டும்தான் இருக்கும். புதினா பிரியாணியில் சிக்கன் பீஸ்க்கு தான் இருக்கும். தக்காளியிலேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 8 நிமிஷம் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் விட்டுருவோம். சிக்கன் வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும். 8 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சிருச்சு, தண்ணி கொஞ்சம் கூட நம்ம ஊற்ற கிடையாது. எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்க. வெளியில் மழையாக இருக்கு, இப்போ மழை சீசனாக இருக்க போல. இல்லைன்னு வைங்க, நான் வந்து அடுப்புலேயே செஞ்சிருப்பேன், விறகடுப்பில் செஞ்சு காட்டியிருப்பேன். இந்த அரிசி வந்து ரொம்ப பழைய அரிசி, 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் பாருங்கள். நம்ம புழுங்கல் அரிசி அதே அளவு தான் ஊற்றியிருக்கேன் பழைய அரிசிங்கிறங்காட்டி. நீங்கள் அது புது அரிசியாக பழைய அரிசியான்னு பார்த்துட்டு ஊற்றுங்க. 5 டம்ளர் அரிசிக்கு நான் 5 சொம்பு தண்ணி ஊற்றுறேன். கொதி வந்து அரிசி போடுற சமயத்தில் எலுமிச்சைச்சாறு, 2 எலுமிச்சை பழம் காட்டியிருக்கு, நீங்கள் 2 புளிஞ்சிடாதீங்க. நாட்டு எலுமிச்சை பழம் ரொம்ப புளிப்பு அதிகம், ஒரே ஒரு பழமே போதும். கொட்டை எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சு அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரிசி போட்டோம்னா அரிசி வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நான் இன்னைக்கு பிரியாணியில் தயிர் சேர்த்தவே இல்லை. தண்ணியே இருக்கக்கூடாது, சுத்தமாக வடிச்சுட்டு அரிசி மட்டும் சேர்த்துங்க. இனி தண்ணி சேர்த்த வேண்டாம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே செய்கிறங்காட்டி தம் போடுறது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், துணி போட்டு தான் நம்ம தம் போடுறோம்.
அடுப்புன்னு வைங்க, நெருப்பை போட்டுருவோம், தட்டு வச்சு நெருப்பு போடலாம். நம்ம ஸ்டவ்வில் கேஸில் பண்ணுற கட்டி துணி போட்டு மூடிக்குவோம். வெள்ளை துணி போட்டு ஒரு 4 நிமிஷம் தான் ஆகுங்க. அதுக்குள்ள கொதி வந்து 4 நிமிஷத்தில் என்ன ஆகுன்னா முக்காவாசி தண்ணி கம்மியாயிரும். அதான் அவ்வளோதாங்க, 4 நிமிஷம் தான். இந்த சமயத்தில் தான் நம்ம தம் போட போகிறோம். இதுதான் சரியான பக்குவம் தம் போடுறதுக்கு. தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது, இல்லாத மாதிரி இருக்கும், இதுவே போதும். இப்போ புதினா, இன்னும் கொஞ்சம் புதினா சேர்த்துக்குவோம் பச்சையாக. இந்த மிளகாய் விழுது பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி, நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி சொல்கிறோம் இல்லைங்க, அந்த மாதிரி இருக்கும். அரைச்சோம்னாவே சாதா வர மிளகாய் தான், நான் கிரைண்டரில் அரைச்சிருக்கேன், அதுவே நல்லா கலர் வரும். தோசைக்கல் வச்சு இதையும் பிரியாணி செட்டியும் எடுத்து வச்சு நல்லா கொதி வர வரைக்கும் விடணுங்க. அப்போது தோசைக்கல்லும் ஹீட் ஆயிரும். டைரக்ட் ஃப்ளேமில் கொதி வரக்கூடாது, தோசைக்கல்லில் வச்சு அதுலேருந்து கொதி வரணும். இதுதான், அப்போ தான் நம்மளுக்கு இன்னொரு ஸ்டேஜ் தம் போடுறதுக்கு கரெக்டாக வரும். இப்போ போட்டு மூடிடுவோம், ஹை ஃப்ளேமில் கொதி வரட்டும். எதுக்கு துணி போடுறதுன்னா, இருங்க சொல்கிறேன், பார்த்தீங்களா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா, இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கோம், மறுபடியும் கலந்து விடணும். ஏன்னா தனித்தனியாக நிற்கும் எண்ணெய், தண்ணி எண்ணெய். முதல்ல நம்ம 4 நிமிஷம் கழித்து பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கும். அதனால் மறுபடியும் கலந்து விடணும். அரிசி உடையெல்லாம் செய்யாது, எலுமிச்சை மிளகு ஊற்றிருக்கோம். இப்போ மறுபடி துணியை போட்டு மூடுறோம், தம் போடுறோம். எப்படின்னா ஸ்லோ ஃப்ளேமில், ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம். துணி போடாம விட்டோம் நீங்க, கஞ்சி வரும், இப்போ பிரியாணி குழஞ்சி போயிடும். இப்போ நம்ம 2 கிளாத் போட்டிருக்கோம், அது என்ன ஆகுன்னா ஈரத்தை பூரா உறிஞ்சிடும். ஈரத்தை பூரா உறிஞ்சிருச்சுன்னா உள்ள தண்ணி விழுகாது, குழஞ்சும் போகாது. 10 நிமிஷம் கழிச்சு திறக்கிறோம். நான் மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தாங்க கிரேவி ஆகிற வரைக்கும் டைம் கொடுத்துட்டு 20 நிமிஷம் கழிச்சு தான் நான் திறந்துருக்கேன். இப்போது இன்னும் சூடு குறையாமல் பாருங்கள், அதே மாதிரியே இருக்குது. சாப்பிட ரெடி ஆயிடுச்சு பிரியாணி பாருங்கள். பயம் இல்லாமல் நம்ம பெரட்டி போடலாம், குழஞ்செல்லாம் போகவே போகாது. சிக்கன் பீஸ் வந்து அந்த எலும்பில் ஒட்டிகிட்டு இருக்க சதையை கூட அப்படியே கலந்து வரும், அந்த மாதிரி குக் ஆகிருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இலை வந்து நம்ம வீட்டில் ஒரு சின்ன வாழை மரம் வச்சுருக்கோங்க, அந்த வாழை மரத்துலேருந்து கட் பண்ணது, அதுதான் குட்டியாக இருக்குது. பிளேட் வச்சு அதில் எடுத்து போடுறேன். ஒரிஜினல் கலர், நம்ம வந்து எந்த கலர் பொடியும் சேர்த்த கிடையாது, ஒரிஜினல் கலர் தான் வந்திருக்கு பிரியாணி. பிரியாணியை மதியானம் சாப்பிட்டுட்டு நைட் மறுபடி சாப்பிட்டு பாருங்கள், மறுபடி சூடு பண்ணி சாப்பிடும்போது தான் இன்னும் ருசி அதிகமாக இருக்கும். இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிக்கன் பீனட் கிரேவி செஞ்சுருக்கேன், இதோட வீடியோவும் போடுவோம் பாருங்கள். இது அதை விட அருமையாக இருக்கும், இந்த பிரியாணிக்கு பீனட் கிரேவி செம்மையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.